அண்ணா ப்ளீஸ் ஆன்சர் திஸ் க்வெஸ்சன் கிளியர் ஆன்சர் ப்ளீஸ் வை காட் டிசைடட் டு பிளே திஸ் பர்த் அண்ட் டெத் கேம் ப்ளீஸ் ஆன்சர் அப்படின்னு கேக்குறீங்க. அதை தான் நான் சொல்லிட்டேன், மூலத்தை பத்தி தெரிந்து கொள்ளணும்னு நினைக்காதீங்க. மூலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க யாருமே கிடையாது. மூலத்தை இதோட மூலம் என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கிறது யாருமே கிடையாது. தெரிஞ்சுக்கிறவங்களும் யாரும் கிடையாது. வேதங்கள்லயே அந்த விஷயங்கள் கிடையாது. பயணம் மட்டும்தான் படணும். இந்த பிளே கிரவுண்டுக்கு வந்துட்டு எப்படி விளையாடுறது அப்படின்றது வேணா கேளுங்க. ஏன் இந்த இடத்துல இறக்கி விட்டீங்கலாம் கேட்கக்கூடாது. அப்ப என்னன்னா தவம் பண்ணுங்க, யோக பயிற்சிகள் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே சில கேள்விக்கான பதில் கிடைக்கும். பயணப்படுங்க அவ்வளவுதான். காஞ்சி ஸ்ரீ காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் என் நினைவுக்கு அடிக்கடி வராங்கன்னா நான் எந்த மெடிடேஷனும் பண்ணல, ரொம்ப சுவாமி கும்பிடுறேன், பட் ஏன் என்னால நினைவுக்கு அடிக்கடி தென்படுறாங்க. இதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அப்பப்போ உங்களோட எண்ணத்துல வராங்கன்றீங்க, அதுல என்ன? இது நல்ல விஷயம் தானே, வந்தா வந்துட்டு போறாரு, இதுக்கு ஏன் வருத்தப்படுற மாதிரி எல்லாம் போட்டுச்சிருக்கீங்க? அவங்கவுங்க வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. உங்களை ஆட் கொண்டுட்டாரு, நீங்க அந்த நிலையில இருக்கிறீங்க, அதுக்கு தயார் நிலையில இருக்கிறாங்கன்னா அவங்க ஆட் கொண்டுப்பாங்க, அவ்வளவுதான். ஜோதிடம் உண்மையான்னு கேக்குறீங்க. ஜோதிடம் 100% அல்ல, 200% உண்மை. இதுக்கு நான் பெரிய டீப்பான விளக்கமே கொடுக்க முடியும், ஜோதிடம் எப்படி உண்மை அப்படின்றத பத்தி எல்லாம். பட் இந்த லைவ்ல வேண்டாம், அதை பத்தி நான் வீடியோவா வேணா போடுறேன். ஹவு ஷுட் தி பிரீத் பி வைல் டூயிங் பரம்பொருள் யோகம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? பிரீத்து பரம்பொருள் யோகம் பத்தி நீங்க கேட்கணும் அப்படின்னா நீங்க அந்த வாலண்டியர் நம்பருக்கே நீங்க கூப்பிட்டு கேளுங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் கழித்து ஒர்க் அவுட் பண்ணலாம்னு கேக்குறீங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா அந்த மூச்சு மாறும். நீங்க மெடிடேஷன்ல உட்காந்துட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த மூச்சு மாறி இருக்கும்போது என்ன ஆகும்னா பேச்சு வராது, ஒரு மாதிரி மூச்சு வெளி வந்து போகாத மாதிரியே இருக்குன்னா உள் மூச்சாக ஓட ஆரம்பிச்சிருக்கும். அப்ப உள் மூச்சா ஓட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மனம் அமைதி பெறும், பிளஸ் வந்து இன்னும் நிறைய ஸ்டேட்ல நீங்க இருப்பீங்க. அப்ப திரும்ப உடனே வந்து நீங்க வேற ஒரு செயல்ல ஈடுபடுறீங்க. என்னன்னா இப்ப ஜிம் போறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா திரும்ப மூச்சு வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இதுக்கு ஏத்த மாதிரி மாறிடும். கொஞ்ச நேரம் அதுல மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த மெடிடேஷன்ல இருக்கக்கூடிய அந்த மூச்சுல கொஞ்சம் லைட்ஸ் இருங்க, நிறைய விஷயங்கள் புரியும். உடனே நீங்க பண்ணாதீங்க. இப்ப நீங்க காலையில மெடிடேஷன் பண்றீங்கன்னா சாயந்தரம் போல நீங்க அந்த ஒர்க் அவுட்லாம் நீங்க வச்சுக்கோங்க. காலையில பண்ண உடனே நீங்க போயிட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷத்துல காலத்துல எல்லாம் போய் பண்ணீங்கன்னா உங்களோட மூச்சு மாறிடும், உங்களால பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது, கவனிக்க முடியாது. அண்ணா ப்ளீஸ் ஆன்சர். அண்ணா மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய ஆன்மாவை பார்ப்போம்னு மகாவிஷ்ணு அண்ணா சொன்னாங்க, ஸோ மெடிடேட் பண்ண பயமா இருக்கு, ஹவு டு ஓவர் கம் ஆஃபிட் அப்படின்னு கேக்குறீங்க. நான் இவ்வளவு நாள் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை எந்த ஆன்மாவும் வந்து தீர்ந்த மாதிரிலாம் இல்லை. அப்ப என்ன, பட் நம்ம வணங்கக்கூடிய குரு கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு தான் நம்ம உட்கார்றோம். இப்போ அந்த உடல் விட்டு உடல் போகும்போதெல்லாம் குருமார்கள் வந்து உடல் விட்டு உடல் போகும்போதெல்லாம் சிஷியர்களை கூட வச்சுப்பாங்க இந்த உடலை வந்து பத்திரமா பாத்துக்கிறதுக்கு. அப்ப அவங்களே நல்ல நிலையில இருந்தாலும் சிஷியர்கள் இந்த உடம்ப பாத்துக்கிட்டு இருக்கா கூட வச்சுட்டு போறாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த சிஷியர்கள் இதெல்லாம் கிடையாது, நம்மளை சுத்தி உள்ளவங்க அவங்க அம்மா யாரும் வந்து பாத்துக்க போறது கிடையாது. அப்ப என்னன்னா உங்களோட குரு கிட்ட நீங்க ஒப்படைச்சிட்டு போயிடணும். ஏன்னா சில நேரத்துல உடல் கடந்தெல்லாம் நம்ம போய் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருப்போம், அப்படி இருக்கும்போது இந்த உடலை தீண்டாத மாதிரியும் அந்த ஆன்மாவுக்கு எதுவும் ஏற்படாத மாதிரியும் உங்க குருமார்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. நீங்க குருவை நம்பிட்டீங்க அப்படின்னா அந்த கேள்வி உங்களுக்கு வராது, இதுல இருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்றது. குருவை நீங்க முழுமையாக நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த பயம் என்பது வராது. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது உருடா நான் பாத்துக்கிறேன்டா, இப்போ ஒரு உங்களுக்கு சிஎம்ஏ தெரியுதுன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சிஎம்ஏ தெரியுது. அப்போ உங்களுக்கு என்ன மைண்ட்ல இருக்கும் அப்படின்னா சிஎம்ஏ தெரியுது இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையா, தமிழ்நாட்டிலேயே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் முடிக்கலாம், இல்ல அதை தாண்டி ஸ்டேட் போனா கூட சிஎம் பேசுறாருன்னா முடிச்சு விடலாம்னு சொல்லி உங்களுக்கு மைண்ட்ல உட்காந்துருது. என்னன்னா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்காங்கன்ட்டு மைண்ட்ல உட்காந்துருது, நம்பிக்கை முழுமையாக வளர்ந்துருது. அப்போ குரு மேல ஒரு நம்பிக்கை முழுமையாக வளர்ந்துருச்சு அப்படின்னா இந்த கேள்வி என்பதே வராது. அவங்க முழுமையாக பாத்துப்பாங்க, உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்கூடாம நிச்சயமாக பாத்துப்பாங்க. அப்போ சிஎம் தமிழ்நாடு சிஎம் உங்களுக்கு தெரியுதுனாலே தமிழ்நாட்டுக்குள்ள என்ன வேணா பண்ணலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு இப்படின்றதுக்குள்ள நீங்க மறந்துடுறீங்க. என்னன்னா நம்பிக்கை கிடைச்சிருது, ஓகேடா பாத்துக்கலாம்டான்றது, இவங்க பாத்துப்பாங்கடான்றது. அப்ப குரு மேல உங்களுக்கு இப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கேள்வி என்பது வராது, உங்களை எந்த ஆன்மாவும் தீண்டாது. உங்களோட பாசிட்டிவா நீங்க வளர்க்க 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 என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி உங்களை எதுவுமே பாதிக்காது. நீங்க இந்த மாதிரி பயந்துகிட்டே உங்களோட நெகட்டிவை நீங்க ரொம்ப ஜாஸ்தி வளர்த்துட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை பாதிக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி தான், நீங்க எதை விரும்பப்படுறீங்கன்ற மாதிரி ஆயிடும். அது இதுதான் உங்களுக்கு பிடிக்கும் கொள்ளன்ற மாதிரி ஆயிடும். ஸோ எந்த அளவுக்கு பாசிட்டிவா வச்சுக்க முடியுமோ, சாங்ஸ் கேளுங்க. இது எப்படி பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னா
சில டிவோஷனல் சாங்ஸ்லாம் இருக்கு, அம்மன் சாங்ஸ் அப்படிலாம் நான் சொல்லலை, இந்த வள்ளலாரோட சாங்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து ரொம்ப அமைதி கொடுக்கக்கூடிய அந்த வள்ளலார் வந்து இந்த என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்ற அந்த சாங்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அமைதி பெறும். அதே மாதிரி ரமண மகரிஷியில வந்து ரமண மாலை இருக்கு, அதுக்கப்புறம் சிவ வாக்கியர் பாடல் கேளுங்க, அதுக்கப்புறம் திருவாசகத்துல வந்து அந்த சிவபுராணம் கேளுங்க, இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா கிரியேட் பண்ணும். ஸோ இப்படி கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மனம் வந்து ஒரு அமைதியான ஸ்டேட்ல போகும். குரு மேல உங்க பார்வைப்படும், அவரோட பார்வையும் உங்க மேல படும். ஏன்னா மனம் அமைதி ஆகும்போது அவங்களை நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. அப்போ அந்த மாதிரி சில பாடல்கள் எல்லாம் கேட்டு போய் நீங்க மெடிடேஷன்ல உட்காருங்க, குரு கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு உட்காருங்க, உங்களுக்கு இந்த பயம் நிச்சயமாக வராது. மெடிடேட் பண்ற முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில சாங்ஸ் எல்லாம் கேட்டு போய் உட்காருங்க. லேசினஸ் போக டிப்ஸ் சொல்லுங்கன்றீங்க. லேசினஸ் போகிறதுக்கு, லேசினஸ்ஸே ஏன் வருது, பிடிக்காம இருக்கிறனால தான் அந்த விஷயங்கள் மேல லேசினஸ் வருது. பிடிச்சி பண்ணீங்கன்னா வராது, இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ணா மெடிடேஷன் நம்ம கரெக்டா பண்றோமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறீங்க. மெடிடேஷன் கரெக்டா பண்றோமா தவறா பண்றோமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வேண்டாம். நானே ஃபர்ஸ்டே அந்த கேள்வியெல்லாம் எனக்கு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா, ஃபோக்கஸ் கரெக்டாக பண்ணுறோமா, அந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிலாம் பல கேள்விகள் வரும். இல்லை தவறாக பண்ணுறோமா, குரு நம்ம கூட இருக்காங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் வரும். எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஏன்னா ஏன் தூக்கி போட்டோம் அப்படின்னா, தவறாக பண்ணாலும் ஒரு டைமுக்கு மேலே கரெக்டாக போய் நின்றுச்சு ஒரு இடத்துல, அந்த இடத்துல தான் அந்த அனுபவங்களும் கிடைச்சிது. அப்போ நம்ம தவறாக பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண பண்ண அதுவே உங்களை கரெக்ட் பண்ணி, அந்த குருவே உங்களை கரெக்ட் பண்ணி என்ன பண்ணுவார்னா, இந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணணும், கரெக்ட் உங்களுக்கே தெரியும் புற்றுநோய் இறப்பை சந்திக்க போகும் ஒரு தாய்க்கு ஒரு மகளால் ஜீர்ணிக்க முடியவில்லை. என் அம்மா ஆன்மாவிற்கு நான் முன்கூட்டி இப்போதே நான் சொல்ல என்ன சொல்வதுன்னு கேக்குறீங்க. நான் ஒரு நம்பர் ஒன்று தரேன், அது வந்து மலர் மருத்துவம் அந்த நம்பர். நீங்க வேணா அந்த நம்பர் நோட் பண்ணிங்க. இதுல சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்க நோட் பண்ணிங்க, அந்த நம்பர் தரேன். 9715688488 இது வந்து மஞ்சுளா அப்படின்றவங்களோட ஆஃபீஸ் நம்பர். இதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த கேன்சர் ரிலேட்டடான விஷயத்துக்கு நீங்கள் பேசுங்க, அவங்களுக்கு அதுக்கான தீர்வு கொடுப்பாங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்குறீங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, நல்லபடியாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு, ஏன் வந்துன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு முக்தி நிலை அடைகிறது தான் பர்பஸ் ஆஃப் லைஃப். ஸோ அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறது தான் பர்பஸ் ஆஃப் லைஃப். நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம அனைத்து பின்னாடியும் ஓடிட்டு இருக்கோம். பட் இது பின்னாடி நம்ம ஓடக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா இந்த காசுன்ற ஒரு விஷயம் தேவை தான். அப்போ என்னன்னா, இதுலேயும் அதுலேயும் சேர்த்து பயணிக்கிற மாதிரி சில இந்த பயிற்சி முறைகள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி 24 மணி நேரத்துலேயும் தியானத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா, நான் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்த முக்தி நிலையை அடையணுன்றதான் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப். அப்போ எப்பயுமே நான் யோகத்தில் இருக்க முடியாது, கரெக்டா? அப்போ உங்களோட வேலைகளையும் பார்த்துக்கிட்டு நீங்க எப்படி யோகத்தில் இருக்கணும் அப்படின்றது இந்த பரம்பூர் ஃபவுண்டேஷன் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.